அவனுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு காதை நீவிழா வச்சிருவான். நான் கேட்டேன், போன வருஷம் தானே காது குத்துறேன்னு, அது இந்த காது இது இந்த காதுங்கிறான். இவனுக்கு எப்பெல்லாம் கை குத்துதோ அப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு காது குத்து வச்சிடறான். எனக்கு என்ன தலைப்பு என்று மரியாதைக்குரிய சகோதரர் முருகன் அவர்கள் கேட்ட பொழுது நான் யோசிச்சு பார்த்தேன். எங்கள் வீட்டிலேயே கொஞ்சம் இறுக்கமாக இருந்தது. அதனால் சிரித்து பழகு, வாழ்க்கை அழகு அப்படின்னு கொடுத்தேன். அந்த நேரத்தில் அந்த வரி தோணுச்சு. கொடுத்துட்டு நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், ஏன் அந்த தலைப்பை கொடுத்தோம். இப்போ என்ன, சிரிக்கிறதுக்கு பழகணுமா? ரௌத்திரம் பழகு அப்படிங்கிறான் பாரதி. கோபத்தை கூட செல்லா இடத்து சினம் தீதுங்கிறான் வள்ளுவேன். நம்ம யார்கிட்ட கோச்சிக்குவோம்? நம்மை விட பலகீனமானவர்கள்ட்ட தான் நம்ம கோச்சிக்குவோம். நம்மை விட மேலானவர்கள்ட்ட நம்ம கோபித்துக் கொள்வதே இல்லை. மொத்த கோபத்தையும் வீட்டில் தான் வந்து இறக்கி வைக்கிறோம். ஆஃபீஸில் மேனேஜர் திட்டினது, சில்லறை இல்லாமல் கண்டக்டர் திட்டினது, டூ வீலரில் சரியாக ஓட்ட தெரியாமல் வர்றவன் போகிறவன் பூரா திட்டினது, எல்லாத்தையும் கொண்டு மூட்டை கட்டி உள்ளே இறக்கி வைக்கிறது பூரா வீட்டில் தான். ஆனால் வள்ளுவன் சொல்கிறான், செல்லா இடத்து சினம் தீது, ரௌத்திரம் பழகுங்கிறான். எங்கே யார்கிட்ட எப்படி எதுக்காக கோவப்படணும், அதுக்கு கூட நீட் பயிற்சி மையம் மாதிரி ஒரு பயிற்சி மையம் வைக்கணும் அப்படிங்கிறான். எப்போ கோவப்படணும், யார்கிட்ட கோவப்படணும், எதுக்காக கோவப்படணும். இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் இவ்வளோ பெரிய அழிவு நடந்து கொண்டிருக்கிறது, நமக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஒரு காட்சி ஊடகத்தின் வழியாக நம்மை கடந்து கொண்டே போய் கொண்டே இருக்கிறது. ரஷ்யாவிலும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் மனித உயிர்கள் அழிந்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஏதோ காவிரி நீர்மட்டம் மாதிரி எல்லாத்தையும் தகவலாக கேட்டு பழகிவிட்டோம். இன்னும் எத்தனை பேர் இறந்தாங்களான்னு சர்வசாதாரணமாக கேட்குறோம். அப்போ எதுக்கு கோவப்படணும், எதுக்கு கோவப்படக்கூடாது, எல்லாரும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு கோபம் வர மாட்டேங்குது. ஆனால் பிக்பாஸில் ஏதோ ஒரு குழந்தை அறியாமல் அதை சொல்லிட்டால் நமக்கெல்லாம் கோபம் வருது. படிப்பு முக்கியம் இல்லையா? அதே வேற ஒரு இடத்துலேருந்து வருது. எல்லாரும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரவர்களுடைய குலத்தொழிலை பார்ப்பது கூட ஒரு அறிவு தான் என்று வருகிற பொழுது நமக்கு வராத கோபம். ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியிலே ஒரு குழந்தை, எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா அப்புறம் கம்பவுண்டர் ஆகிறது யார்? அதுக்கு அவ்வளவுதான். கம்பவுண்டர் ஒன்றும் டாக்டரில் ஃபெயிலாக போனவங்களாம் கம்பவுண்டர் ஆகிறது இல்லை, அதுக்குன்னு தனியாக படிப்பு இருக்குது. அதுக்காக மூணு நாளாக தமிழ்நாடே கொந்தளிச்சு குமுறி இருக்கு. இல்லை, எதுக்காக சிரிக்கணும் முதல்ல? யாரை கேளுங்க, மனசு சரியில்லை. இந்த மனசு மனசுன்னு இந்த பக்கம் கையை காட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. இங்கே சினிமாக்களில் கூட பார்த்திங்கன்னா ஒரு இதயம் போட்டு காதல் உருவாகிறதே இதயத்தில் தான் நினச்சி ஒரு ஹார்ட்டை போட்டு அதில் ஒரு அம்பை வச்சு குத்துறாங்க. ஒரு சின்ன ஓட்டைனாலே 300,000 ரூபா கழட்டிட்டு விட்டுறாங்க. இவ்வளோ பெரிய அம்பை வச்சு குத்துனா எத்தனை 200,000 செலவாகுமோ தெரியல. ஆனால் இந்த இது வந்து அறிவியல் சொல்லுது, இந்த ஏரியாவுக்கும் நீ சொல்கிற அன்பு அறிவு கோபம் எதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஒரு மியர் பிளட் பம்பிங் பண்ணுறத ஒரு வேலையை தவிர இது பாவம் எதுவுமே தெரியாது. ஆனால் மொத்த பாவத்தையும் தூக்கி இது மேலே போட்டுக்கிட்டு இருக்கோம். உனக்கு என்ன மனம் கல்லா இரும்பா, எல்லாருக்கும் ஒரே மெட்டீரியல் தான். ரொம்ப கொடூரமானவர்களுக்கு ஒரு மாதிரி இதயம், மெட்டீரியலில் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் இதயம் உனக்கு கல்லா அப்படின்னலாம் இங்கே இதை காட்டுறோம். அப்போ மனசு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு மூடு சரியில்லைன்னா அதுக்கு யார் காரணம்? மூளை தான் காரணம். அப்போ இனிமேல் மனசு சரியில்லைன்னா யாரும் மனசு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. எனக்கு மூளை சரியில்லை யாராவது சொல்லுவோமா? அப்படி சொன்னால் சுற்றி இருக்கவங்க பிறகு ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. மூளை சரியில்லைன்னு சொல்கிறான், அவங்ககிட்ட ஒன்றும் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம. நான் வரும்பொழுதே எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் வருவதற்கு முன்னால் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. நீங்கள் இந்த சோசியம் பார்க்குறவங்க ஒரு பூவை நினச்சிக்கோங்க, ஒரு எண்ணெய் சொல்லுங்கிற மாதிரி திருக்குறள் புத்தகத்தை எடுத்து ஏதாவது ஒரு அத்தியாயத்தை பிறட்டுவேன், ஏதாவது ஒரு குறளை படிப்பேன். இன்றைக்கி நான் அப்படி திருக்குறளை படித்த பொழுது ஒரு இடத்துல நம்ம தாத்தா சொல்லிட்டு போயிருக்கான், என்பில் அதனை வெயில் காயும் என்கிற குறள்.
நீங்கள் வள்ளுவனை ஒரு அறநெறி இலக்கியம் போலவே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். மகத்தான கவிஞன் வள்ளுவன். இதே தலைப்பில் நாஞ்சில் நாடன் ஒரு சிறுகதை தொகுப்பிலிருக்கார், என்பில் அதனை வெயில் காயும். அந்த சிறுகதை தொகுப்பு நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒன்று. அது என்ன, என்பில் அதனை வெயில் காயும்னு என்ன சொல்கிறான்னா வள்ளுவன், எலும்பு இல்லாத புழுவை எப்படி வெயில் வாட்டுமோ அதுபோல் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கையை அறம் கேள்வி கேட்கும். அன்பு இல்லாமல் ஒருவன் வாழ்வானேயானால் எப்படி எலும்பு இல்லாத புழுவை வெயில் வாட்டுகிறதோ அதேபோல் அன்பு இல்லாத வாழ்வை அறம் கேள்வி கேட்கும். இப்போது கூட தர்மம் என்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் தமிழ் எப்பொழுதுமே தர்மம் என்று பேசுவதில்லை. அவரவர்க்குரிய தர்மம், அதை மீறக்கூடாது அப்படி சொல்கிறதே இல்லை. தமிழ் அறம் குறித்துத்தான் பேசும். சிலப்பதிகாரத்தில் கூட அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பதை வைத்துத்தான் அந்த மூன்று நெறிகளிலே ஒன்றாக இளங்கோடிகள் சொல்லுகிறார். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். இங்கே சொல்கிறாரு, நீ அன்பு இல்லாமல் வாழ்ந்தால் உன்னை வந்து அறம் கேள்வி கேட்கும் என்று நம்முடைய வள்ளுவன் சொல்கிறார். இப்போ என்ன நமக்கு பிரச்சனை? அதிலே நிறைய பெண்கள் இருக்காங்க. இன்னைக்கு தான் தினத்தந்தியில் ஒரு செய்தி படித்தேன்னா, இல்லை என்னென்னா, ஒருத்தர் மருத்துவரை நோக்கி ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்காங்க, பெண்களை விட ஆண்களுக்கு அதிகம் மாரடைப்பு வருவது ஏன், இது கேள்வி. அதுக்கு அந்த மருத்துவரிடத்தில் நம்ம சொல்லியிருக்காரு, நீங்கள் சில விஷயங்களை தீட்டுன்னு சமூகம் ஒதுக்கி வைக்கிறது இல்லை. ஒன்று ஜாதியின் பெயரால் தீட்டு இருக்கிறது, பெண்களுக்கும் ஒரு தீட்டு இருக்கிறது. இதை சொல்வதற்காக நான் ஒன்றும் இவ்வளோ பெரிய அவையில் நாணப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து குறிப்பிட்ட காலம் வரை பெண் தீட்டாகிவிட்டால், அந்த மருத்துவர் சொல்லியிருக்கிறார், அந்த பெண்களுக்கு பூ பெய்துகிற காலம் துவங்கி அவள் தாய்மை அடைகிற காலம் நிற்கிற வரையிலான காலத்தில் அவருக்கு ஒரு ஹார்மோன், ஒரு ரசாயனம் சுரக்கும், அதுதான் பெண்களுடைய மாரடைப்பை தடுக்கிறது. நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம், பெண்களுக்கு விட ஆண்களுக்கு ரொம்ப இதயம் ரொம்ப வலிமையானதுன்னு. ஆனால் அறிவியல் சொல்லுது, ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து அறிவு அதிகம், நகைச்சுவை உணர்ச்சி அதிகம், இதயத்தின் பலமும் அதிகம், பிரச்சனைகளை சமாளிப்பதும் கூட அவர்களுக்கு தான் அந்த திறன் அதிகம். நீங்கள் எதை ஒன்று தீட்டுன்னு காலங்காலமாக சொல்லி வச்சுருக்கோமோ அதுதான் பெண்களுக்கு ஒரு இதயத்துக்கே கவசமாக இருக்கிறது என்று மருத்துவ அறிவியல் பேசுகிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக பெண்கள் நம்ம வீட்டில் பேச விடுறோமா? யோசிச்சு பாருங்க. எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு கதையில் சொல்வார், வீடு எப்பொழுது அழகாக இருக்கும் என்றால் ஆண்கள் இல்லாமல் பெண்கள் மட்டும் எப்போது இருக்கிறார்களோ அப்போது தான் வீடு அழகாக இருக்கும். ஏன்னா ஆண் இருந்தால் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய மிலிட்ரி மாதிரி நினச்சிக்குவாங்க, அவங்களாம் நினச்சிக்குவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்னை பார்த்தா என் புள்ள ஒன்றுக்கு இருந்துருவாங்க, அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான், இருந்தாலும் ஒரு லூஸு கடிச்சு கடிச்சு வச்சுருவான்னு அப்படி இருக்கேன். அது உண்மைன்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காப்புல. எஸ் ராமகிருஷ்ணன் சொல்கிறாப்புல, ஆண்கள் இல்லாத வீட்டில் பெண்கள் தங்கள் இஷ்டம் போல் கால்களை நீட்டி அமர்ந்திருப்பார்கள், விருப்பப்பட்ட இடத்திலே உட்கார்ந்துருப்பார்கள், சுதந்திரமாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறார். இப்படித்தான் ஒரு மனநல மருத்துவற்றை போய் இரண்டு நாளைக்கு முன்னால் தான் உலக மனநல மருத்துவ நாள் கொண்டாடப்பட்டது. நிறைய நாள் வச்சுருக்கோம் நம்ம உலக தாய்மை தினம். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்காக உருகி உருகி அழுதுருவாங்க. அம்மாவுக்காக வாழ்க்கையில் ஒரே ஒரு காப்பி கூட போட்டு கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா, அன்பு கூட ஒரு சுமை தாங்க. தாய்மை கூட பல சமயங்களில் பெண்களுக்கு சுமையாகி விடுகிறது. எங்கள் அம்மா மாதிரி யாரும் சமைக்கப்படாது அப்படி சமைக்க முடியாதுன்னு சொன்னால் அந்த அம்மாவை கிச்சன்லேயே வச்சு கொல்ல போகலான்னு அர்த்தம். இங்கே அன்பு கூட பல சமயங்களில், நான் கூட ஒரு நிகழ்வில் சொன்னேன், இயேசுபிரான் கூட சிலுவை தனியாகவும் உடல் தனியாகவும் தான் இருந்தது. ஆனால் இந்த சமூகத்தில் பெண்கள் தங்கள் உடலையே சிலுவையாக சுமக்க வேண்டியிருக்கிறது. வெளியே போனால், வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த பெண்ணுக்கு அந்த உடல் குறித்த கான்சியஸ்னஸை உருவாக்க ஆண் சமூகம் முயன்று கொண்டே இருக்கிறது. என்ன இருந்தாலும் நீ பெண்,
என்ன இருந்தாலும் நீ பெண், என்ன இருந்தாலும் என்ன பெண். அதில் சில பேர் சொல்லுவாங்க, ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை அல்லவா. நான் என்ன கேட்குறேன், ஒருவேளை ஜான் பிள்ளை உயரத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை என்ன செய்ய போகிறத வச்சு சர்க்கஸில் வேணால் சேர்த்துடலாம். அங்கேருந்த பெரிய அவையில் சொல்கிறேன், அன்றாடம் நான் ஒரு ஊடகவியலாளன்கிற முறையில் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், பொம்பளைங்களை பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்க்கணும், பொத்தி பொத்தி வளர்க்கணும். பொம்பளை பிள்ளைங்களாம் நல்லா தாங்க வளருது, ஆம்பளை பிள்ளைங்களாம் சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டியிருக்கு. பெண் என்பவள் ஒரு சக உயிரி, உனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா உரிமையும் அவளுக்கும் இருக்கிறது, அவள் ஒன்று உன்னுடைய அடிமை இல்லை என்று சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டியிருக்கு. இப்படி தான் வீட்டில் டிப்ரெஷனான ஒரு பெண் வந்து ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போயிருக்கு, போனால் அது மாதிரி வீட்டில் இருக்க கஷ்டத்தை பூரா சொல்லியிருக்கு. அவர் கிளம்புறப்போ 2000 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு அனுப்பிட்டார். இப்படி ஒரு 4-5 தடவை போயிருக்கு. டாக்டருக்கு ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு, இந்த அம்மா படு தெளிவாக இருக்குது, மன ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எதுக்கு வம்பா வந்து நம்மக்கிட்ட வீட்டு கதையை பூரா சொல்லிக்கிட்டு இருக்கு, அன்றாட நடந்ததை பூரா ஒப்பி வைக்கிதே, என்னான்னு தெரியலையே அந்த டாக்டர் சொல்லியிருக்கார். அவருக்கே மனச்சாட்சி உறுத்திடுச்சு, நல்லா இருக்க மாட்டோம், மாதம் வாரம் 2000 ரூபா ஃபீஸை போடுறோமே அப்படின்ட்டு. இல்லை தாயி, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனவே நீங்கள் இன்னும் வரவேண்டியல்ல. அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சான், நான் நல்லா இருக்கேன்னு எனக்கே நல்லா தெரியும், ஆனால் நான் பேசுனா வீட்டில் ஒரு வேலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ தான் நான் சொன்னதை பூரா ஊழு ஊழு கேட்டுக்கிட்டு இருந்த, 2000 ரூபா போனால் கூட பரவாயில்ல, நம்ம இப்போ கதையும் கேட்க ஒரு ஆள் இருக்காரே அப்படின்னு நினச்சி தான் உன்ட்ட சொன்னேன், மற்றபடி நான் நல்லா இருக்கேன்னு எனக்கே தெரியும், நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னுச்சான். இப்போ டாக்டர் இன்னொரு டாக்டரை தேடியிருக்கார், இப்படி ஆளாக வந்தால் நான் யார்கிட்ட போய் என் கதையை சொல்கிறது அப்படின்னு. நீங்கள் மனநலம் குறித்து கூட பேச வேண்டியிருக்குங்க. மனம் ஒரு குரங்குமாரு, 100 ஆண்டு கண்ட கலைஞர் சொல்லுவார், மனச்சாட்சி உறங்குகிற பொழுது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது அப்படிம்பார். எப்போ மனக்குரங்கு வெளியே போகும்னா, மனச்சாட்சி உறங்குகிற பொழுது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது அப்படிம்பார். இன்னொருத்தன் மனநல மருத்துவர்கிட்ட போயிருக்கான், ஏன்னா பெண்களுடைய பிரச்சனை வேறு ஆண்களுடைய பிரச்சனை வேறு. அவன் போய் அந்த மனநல மருத்துவர்கிட்ட சொல்லியிருக்கான், சார் எனக்கு ஒரு பிரச்சனை. என்னையா பிரச்சனை? என்ன? நான் கட்டிலில் படுத்திருந்தா என் கட்டிலுக்கு கீழே யாரோ படுத்திருக்க மாதிரியே தோணுது, தூங்கவே முடியலை, என் படுக்கை அறையில் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள்னு மனுஷிய புத்திரன் ஒரு கவிதை புத்தகத்துக்கு, அவருடைய முதல் கவிதை புத்தகத்தின் தலைப்பே அதுதான். எப்படிங்க தூங்க முடியும், யாரோ ஒருத்தன் பெட்டுக்கு கீழே படுத்து என்னை கண்காணிச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருந்தால் எப்படி தூங்குறது? இந்த டாக்டர் நினச்சிருக்கிறாரு, ஒருத்தன் சிக்கிட்டான், இவனை விடக்கூடாது, இது ஒரு மன பிராந்தி தாங்க. நீங்கள் ஒரு 5 சிட்டிக்கு வர வேண்டியிருக்கும், ஒரு சிட்டிக்கு 2500 ரூபா, 12500 ரூபாயில் உங்கள் அந்த ஆளை விரட்டி விட்டுடலாம், கீழே படுத்திருக்கால நீ கவலைப்படாமல் வாங்கன்ட்ருக்காப்புல அப்படிங்களா? எதுக்கு வீட்டில் போய் ஒரு வார்த்தை கேட்டு வரேன்ட்டு அந்த ஆள் போயிட்டான், வரவே இல்லை. ஒரு ஹோட்டலில் அந்த பேஷண்ட்டை டாக்டர் பார்த்துருக்கிறார், என்னங்க அந்த கட்டிலுக்கு கீழே யாரோ படுத்திருக்கிறதா சொன்னீங்க, வருவீங்கன்னு பார்த்தா வரவே இல்லையே. இல்லை, எங்கள் வீட்டுக்காரம்மாவில் கேட்டேன், இப்படி டாக்டர் 12500 ரூபா கேட்குறாரு, என்ன செய்கிறதுன்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த கட்டில் 2000 ரூபாய்க்கு விற்றுட்டு ஒரு 280 ரூபாய்க்கு ஒரு பாய் வாங்கி படு, பாய்க்கு கீழே எவனும் ஒளிஞ்சிருந்து உன்னை பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னிச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, உங்களை விட சிறந்த சைக்கார்டிஸ்ட் வீட்டில் தான் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா, கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஒரு முறை பேசுகிற பொழுது சொன்னார், நம்ம எல்லாருமேங்க இந்த நார்மல் அப்நார்மல் ஒரு ஈக்குவலி பிரியம் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், வேணாம்டா இதுக்கு மேலே பேசாத, நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். அப்போ என்ன அர்த்தம், முந்தைய நிலைக்கு போக போகிறான்னு அர்த்தம். நீங்கள் மனுஷனை தேடுறது தானேங்க பெரிய விஷயமா இருக்குது. இந்த அப்நார்மல் நார்மலை பற்றி அப்பா ஒருத்தர் என்ன சொன்னார்னா, இதே மனநல மருத்துவர் தான், இன்றைக்கி என்ன நமக்கு இவன்ட்டு வந்து மாட்டிக்கிட்டோமே நினைக்காதீங்க, சிலது தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஒரு மனநல மருத்துவர் வகுப்பு நடத்தினாராம், அப்நார்மல் பிஹேவியர்னால் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். வகுப்பு முடிஞ்சவொடனே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னு கேட்டாராம். ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டானா, நீங்கள் டைப் ஆஃப் அப்நார்மல்லாம் சொல்லிட்டீங்க, இப்போ நார்மல் எப்படி இருக்கும், அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. அதுக்கு அந்த பேராசிரியர் சொன்னாராம், நார்மல்னு ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது, எல்லாருமே சம் டிகிரி ஆஃப் அப்நார்மல் தான்,
அப்படி யாராவது நான் நார்மலாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானா அவனை கூப்பிட்டு வாங்க, அவன் தான் ரொம்ப அப்நார்மலாக இருக்கான்னு அர்த்தம். ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க. இப்போ என்ன பிரச்சனை, அன்பு சூழ்ந்ததாக இந்த உலகம் இருக்கிறதா, வீடு இருக்கிறதா, நாம் நடந்து கொள்கிறோமா, சிரிக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். இங்கே பார்க்குறேன் சகோதரிகளாக ரொம்ப குறைந்தபட்ச நகை தான் அணிஞ்சிருக்கீங்க. பெரியார் சொல்லுவார், பெண்களை நம்ம நகை மாட்டி ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்கோம்னு. நீ யோசிச்சு பாருங்கள், தமிழில் நகை குறித்த ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்கு. இங்கே காலில் வந்து மிஞ்சின்னு சொல்லுவாங்க, சில ஊரில் இந்த ஊரில் என்ன சொல்லுவாங்க, மெட்டின்னு சொல்லுவாங்க, மதுரையில் மிஞ்சின்னு சொல்லுவாங்க. மெட்டி மிஞ்சி ரெண்டும் ஒன்று தான். கல்யாணத்து அன்னைக்கு ஆணுக்கும் போடுவாங்க, பெண்ணுக்கும் போடுவாங்க. பெண் அதை கடைசி வரைக்கும் போட்டிருப்பான், ஆண் அன்னைக்கு சாயந்தரமே கழட்டிடுவான், அவனால் எதையும் ஒழுங்காக போட்டிருக்க முடியாது. இப்போ எங்கேயாவது மிஞ்சி அணிந்த ஆண் என்னை உட்பட யாராவது இருக்கமா? இல்லை. நான் மதுரையில் ஒரு அக்காட்ட கேட்டேன், அதுக்கு எதுக்காக மிஞ்சின்னு பேர் வச்சுருக்காங்க என்ன? இந்த ஆளை கட்டி மிஞ்சினது இது ஒன்று தான், அதனால தான் அதுக்கு மிஞ்சின்னு பேர் வச்சுருக்காங்க. நான் பெண்கள் நான் வந்து ரொம்ப ஷார்ப்புங்க. ஒரு முறை நான் மதுரையிலேருந்து உசிலம்பட்டிக்கு ஒரு பட்டிமன்றத்துக்காக பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தேன். ஒரு பெண் கோச்சிக்கிட்டு வந்துட்டா போல், அதை சமாதானப்படுத்தி புருஷன் வீட்டில் கொண்ட விடுறதுக்காக அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டு போய்கிட்டுருக்காங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது பொண்ணுக்கிட்ட, என்னடி பண்ணுறது, பொம்பளை பொழப்பே அப்படித்தான், என்ன செய்கிறது, முன்னையோ பின்னையோ புகுந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், கட்டினவன் குரங்கோ பிசாசோ என்ன பண்ணி தொலைக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணி தாண்டி போகணும், இப்படி தான் இருக்குது பொம்பளை பொழப்பு. நான் இப்போ உங்கள் அப்பனை கட்டி வாழலையா? அந்த அம்மா சொன்னது கூட எனக்கு சிரிப்பாக இல்லைங்க. அதுக்கு அந்த கூறு கட்டவன் சொல்கிறான், அப்படி எடுத்து சொல்லு, நாங்கள் ஒப்பனை கட்டி வாழலையா அப்படின்னா, அதுக்கு அவன் சொல்கிறான், அப்படி எடுத்து சொல்லு, இப்படி நல்ல புத்தி சொல்லி அனுப்பி வை. அப்போ தான் நினச்சேன் இந்த அம்மா எப்படி வேணும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு. நண்பர்களே, இந்த உலகத்தில் வெறுப்பை விதைப்பதற்கே ஏராளமான வேலைகளை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், காலில் ஆரம்பித்து தலை வரைக்கும் எத்தனை ஆபரணங்கள் இருக்குது. இந்த மதுரை பக்கம்லாம் தண்டட்டின்னு ஒன்று வளர்ப்பாங்க, இங்கே கிடக்கும் இந்த இது, அது இங்கே கிடக்கும். இப்போ கூட கீழடி ஆதிச்சநல்லூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அணிகள் எடுக்கிறாங்க, நிறைய நகைகள் எடுக்கிறாங்க. அதில் ஒன்று சூது பவளம் எடுத்திருக்காங்க, அப்பையிலேருந்து அந்த வேலையாக இருந்திருக்காங்க நம்ம ஆளுங்க. சூது பவளம்னா இந்த அப்போ இருக்கிற இது சீட்டாட்டம்னு வச்சுக்கோங்களேன், ஏராளமான தண்டட்டியும் கிடச்சிருக்கு. அதில் கீழடியிலேயே ரெண்டு பகுதி இருக்குது, வர்க்கம்ங்கிறது வாழ்க்கை காலங்காலமாக இருக்குது, கொஞ்சம் உயர் வகுப்பினர் வாழ்கிற குடியில் தந்தத்தினாலான காதணிகள் கிடச்சிருக்கு, தங்கத்தினாலான காலணிகள் கிடச்சிருக்கு. அதே கொஞ்சம் எளிய மக்கள் வாழ்கிற பகுதியில் அதே மண்ணால் செய்யப்பட்ட காதணிகள் கிடைத்திருக்கு, நிறைய அணிமகணிகள் கிடைச்சிருக்கு. உடம்பில் எல்லா பகுதிக்கும் அணிகள் இருக்குது, மூக்குக்கு மூக்குத்தி இருக்குது. இதில் கூட இந்த காது குத்துறது சம்மந்தமாக வள்ளலார் ஒன்று சொல்கிறார், நான் யார் மனசையும் புண்படுத்துக்க, அவர் சொன்னது மட்டும் நான் சொல்கிறேன். இந்த காது குத்துறது மூக்கு குத்துறதெல்லாம் வேணாங்கிறார் அவர். பல ஊரில் வந்து பிள்ளைகளுக்கு காது குத்துறதே மொய் வசூல் பண்ணுறதுக்காகத்தான். எங்கள் ஆஃபீஸில் ஒரு பையன், அவனுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு காதணி விழா வச்சுருவான். நான் கேட்டேன், போன வருஷம் தானடா காது குத்துறேன்னு, அது இந்த காது இது இந்த காதுங்கிறான். இவனுக்கு எப்பெல்லாம் கை குத்துதோ அப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு காது குத்து வச்சிட்றான், அதை ஒட்டி மாமச்சனை சீர் செய்யணும். வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காது குத்துறது மூக்கு குத்துறதெல்லாம் வேண்டாம், இயற்கையாகவே இறைவன் வள்ளலார் சொல்கிறத சொல்கிறேன், 9 துவாரங்களை உன்னுடைய உடலில் வைத்துத்தான் அனுப்பியிருக்கிறார், 1-2 எக்ஸ்ட்ரா தேவைன்னா அவரே போட்டு காதில் 2 ஓட்டையை போட்டு விட்டுருக்க மாட்டாரா? இயற்கையும் இறைவனும் போடாத ஓட்டையை நீ ஏன்ப்பா போடுறேன்னு அவர் கேட்குறார். பட் நம்ம தோடு போடுறதுக்காக போட்டிருக்கோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைகளை விட ஆம்பளை பிள்ளை தான் தோடு அதிகமாக போட்டிருக்காங்க, டிசைன் டிசைனாக போடுறாங்க. சரி, ஒன்றும் தப்பு இல்லை, விரும்புகிறத போட்டுக்கட்டும். நீங்கள் எல்லாத்துக்கும் அணி இருக்குல்லங்க, நகை இருக்குல்ல, வாய்க்கு ஏதாவது ஒரு நகை இருக்கா? சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது, வாய்க்கு ஏதாவது நகை இருக்கா? அதான் சகோதரி சொல்லிட்டார், வாய்க்கு இருக்கிற ஒரே நகை, ஈடு இல்லாத நகை, புன்னகை என்கிற நகையை விட வாய்க்கு வேறு நகையே கிடையாது.